தமிழகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் பேசுவது இனிமையாக இருக்க வேண்டும் என்பதை விட நாம் பேசுகின்ற வார்த்தைகள் பூக்களைப் போல மணக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையில நம்முடைய சரவணாதேவி அம்மா ஸ்கைப் வழியா நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. வாஸ்து மட்டும் இல்லாம மனநிலை சம்பந்தமாக அவங்க ஹீலிங் சம்பந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கத்துக்கிட்ட எல்லா வித்தைகளையுமே மக்களுக்கு போய் சேரணுங்கிற ஒரு பேராசையில அவங்களுடைய தொடர்ந்து நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க நம்முடைய அழகர் வாஸ்து நிறுவனர். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் ரேகா, நல்லா இருக்கீங்களாங்கம்மா? மிக சிறப்பா அம்மா வளர்ச்சி பாதையில இருக்காங்கம்மா. நன்றி. வாழ்கின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி புந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். நன்றி. சொல்லுங்கம்மா. மகிழ்ச்சிமா, எனக்கு உங்களை பார்க்கும்போது பெருமையாகவும் இருக்குது, ஒரு பக்கம் பொறாமையாகவும் இருக்குது. பல வித்தைகள் கையில வச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் எப்பவுமே எல்லா இடத்துலயுமே ரொம்ப பெருமையா சொல்லுவேன், எப்படிதான் அம்மா வந்து எங்க இருந்தா இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய கேள்வி என்னன்னா, மனிதன் வந்து ஓடுவதே ஒரே ஒரு ஒற்றை பொருளுக்காக தான். அது என்ன இருந்தாலும் அதை வச்சு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு மனநிலையும் நமக்கு இருக்கு. பணம், அது எதை வேணாலும் வாங்கலாம் பணம் இருந்தா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டில், நம்முடைய வீட்டில் பணம் தங்கிறதுக்கு பணத்தை தேடி ஓடுறவங்களுக்கு பணம் கை நிறைய இருக்கணும், வீடு நிறைய இருக்கணும், வாழ்க்கையில் சந்தோஷமே பணம் தான் அப்படிங்கிறவங்களுக்கு பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, அது என்னெல்லாம் பண்ண நம்ம வீட்டில் இருக்கும்? நிச்சயமாங்கம்மா. ஃபர்ஸ்ட் இதுல வாஸ்து அப்படிங்கிற அடிப்படையில நம்ம எடுத்துக்கணுங்கம்மா. நம்ம வந்து ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நிலத்தோட அமைப்பு வந்து சதுரம் செவ்வகமாகவும் இருக்கணும், முதலாவது விஷயம். அது போலவே அது அதுல கட்டுற வீட்டோட நான்கு மூலைகளும் 90 டிகிரி வச்சு சதுரம் செவ்வகமா வீட்டோட அமைப்பு, அந்த கட்டடத்தோட அமைப்பு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறோம். என்னன்னா, இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எப்பவுமே நமக்கு ஒரு நேர்மறையான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா முதல் பாயிண்ட் அப்படிங்கிறது இதுதான். அப்ப நம்ம வாங்கக்கூடிய இடம் வந்து குறைவான விலைக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளை இடுத்துக்கிற நிலங்களையோ இல்ல வந்து தவறான அமைப்புகளை இருக்கிற நிலங்களையோ வாங்கறத தவிர்த்துட்டு ஒரு நல்ல விஷயமான, நல்ல நேர்மறையான விஷயத்த கொடுக்கற ஒரு சதுரம் செவ்வகமான ஒரு நிலத்தை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றதுதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் இந்த இடத்துல. அப்போ வந்து இது போல நிலங்களை வாங்கி அந்த இடத்துல வந்து 90 டிகிரி 4 கார்னர் வச்சு வாஸ்துப்படி வீடு அமைக்கும் போது நிச்சயமா எல்லாரோட வாழ்க்கையிலுமே இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது இது பேசிக்கான ஒரு விஷயம். இதை ஃபர்ஸ்ட் பண்ணும் போதே நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் எல்லாருக்குமே கிடைக்க ஆரம்பிக்குமா. நன்றி. இப்படி சொன்னா கூட ஒரு சின்னதா டிப்ஸ் எங்களுக்கு வந்து நிகழ்ச்சி முடியும் போது பணத்தை கைக்குள்ளேயே இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாவது பர்சல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்க சொல்லணும். நம்ம கிட்ட நிறைய நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா. டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க, உங்களுடைய சந்தேகத்தை அம்மாட்ட கேட்கலாம். அம்மா டிவி பார்த்துட்டு பேசுனீங்கன்னா லேட் ஆகும். சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம். வணக்கம்மா, சொல்லுங்க. அண்ணனுக்கு கேக்கணுங்கம்மா. யாரு, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா. புதாய்குடியில இருந்து மீனா பேசுறேங்கம்மா. சொல்லுங்க மீனா. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சுங்கம்மா, இருந்தாலும் ஒரு முன்னேற்றமே இல்லை, எவ்வளவு பணம் வந்தாலும் இதாயிருதுங்கம்மா. பிறந்த தேதி சொல்றேங்கம்மா. இல்லைங்கம்மா, தேதி தேவையில்லை. அவங்க அண்ணா வீட்டோட தென்மேற்கு வடகிழக்கு ரெண்டு பகுதியும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள்மா. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்து அதை சரி பண்ணும் போது நிச்சயமா உங்க அண்ணனோட வாழ்க்கையில மிக சிறந்த மாற்றம் வரும். அது மட்டும் இல்லாம வெளிப்புற வாஸ்து, வீட்டுக்கு வெளியில வாஸ்து எப்படி இருக்குன்னு பார்த்து அதை சரி பண்ணாலுமே நல்ல மாற்றம் வரும். இப்போ வந்து இதுக்கு வந்து நீங்க யோசிச்சுட்டு நம்ம வந்து செய்ய முடியாது, அண்ணா கிட்ட சொன்னா இது செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மேலோட்டமா ஒரு கேள்வி கேட்கறதை விட்டுட்டு இந்த இடத்துல வந்து அண்ணா வந்து இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வர சொல்லுங்க செவ்வாய்க்கிழமையில. நிச்சயமா இந்த வீட்டை மாற்றக்கூடிய அமைப்பு நிச்சயமா அவருக்கு கிடைக்கும். இந்த வீட்டை மாத்தினாதான் அவருக்கு நல்ல சிறப்புகள் கிடைக்கும். அதனால வீட்டை மாத்திக்கங்க, திருவொற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடு வச்சுக்கோங்க. நிச்சயமா அண்ணனோட வாழ்க்கையில மிக சிறந்த ஒரு முன்னேற்றம் நிச்சயமா கிடைக்குங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன்.
ரொம்ப நன்றி. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவன சரவணாதேவி அம்மா கிட்ட வந்து நீங்க டேட்டு டைம் நட்சத்திரம் எல்லாம் சொல்ல வேண்டிய வாஸ்து ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை எனக்கு வாஸ்துக்கான சம்பந்த பிரச்சனைகள் இல்ல அப்படின்னா மன ரீதியாகவோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதற்கான தீர்வு அவங்க சொல்லுவாங்க. அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் புதுக்கோட்டையில இருந்து திவ்யா பேசுறேன் மேம். சொல்லுங்க திவ்யா, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேட்கலாம். ஓகே மேம். திவ்யா வணக்கம். வணக்கம் மேம், வாழ்க வளமுடன். உங்கள்ட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க வளமுடன்மா, எனக்கும் மகிழ்ச்சிமா உங்ககிட்ட பேசுறது. சொல்லுங்கம்மா. அம்மா இப்ப வந்து கேர்ள்ஸ்க்காக நான் கேக்குறேம்மா. இப்ப வந்து வீட்டோட மெயின் நிலைய வந்து பீரியட்ஸ் டைம்ல எல்லாம் தாண்டி போக கூடாது அப்படிலாம் சொல்றாங்களே, அது வந்து தாண்டலாமா தாண்டக்கூடாதா அப்படின்னு கேக்கணும் மேம். வீட்டோட படிய தாண்டாத எப்படிமா வீட்டுக்குள்ள போறது? இது மாதிரி சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம கவனத்தை வைக்கிறது விட்டுட்டு வீட்டோட நிலப்படியை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கிறது, மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, வாசனை திரவியங்களை பூசி வைக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வீட்டோட நிலப்படியை தாண்டினாதான் நீங்க வீட்டுக்குள்ள போக முடியும். அதனால வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மனசுல பதிவு வைக்காதீங்க. அதுக்கும் நீங்க வந்து பீரியட்ஸ் டைமுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தாராளமா தாண்டி போடலாங்க போலாங்கம்மா. நிம்மதியா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. நம்ம வந்து பல நூற்றாண்டுகளை கடந்துட்டோம். நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகாத காலகட்டத்தில் அதெல்லாம் சாத்தியமாக இருந்திருக்கும். இன்னைக்கு பெண்கள் தான் வீட்டை விட்டு அதிகமாக வெளியே போக வேண்டிய காலநிலையில் இருக்கு. அதனால அது அம்மா சொன்னது தான் மிக சரியானதாக இருக்கும். அடுத்து நேயர் இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஈரோட்டிலிருந்து பேசுறேங்க, சின்னசாமி. சின்னசாமி ஐயா, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேட்கலாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன் சொல்லுங்க. நீங்க நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்து நல்லா குறையில் நல்லா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். சொல்லுங்க. வந்து கேந்த நற்பவிய நற்பதியில நற்பவி பவி. ஆமாங்க. நீங்க ரொம்ப நாளா கேள்வி கேட்காம இருக்கும் போதே நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க மிக சிறப்பா அமோகமா இருப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மேலும் மேலும் சிறப்படைய வாழ்த்துக்கள் ஐயா. நற்பவி 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 சொல்லுங்க. வாழ்க்கையில சிறப்படைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ. வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சார் உங்க லைன் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு, சொல்லுங்க சார். ஓகே, அவருடைய லைன் கரெக்டா கேட்கல. அடுத்த நேயர் இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். ஓகே அம்மா, இப்போ நற்பவி நம்ம நிறைய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இந்த கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுக்க வந்து நற்பலனை அனுபவிக்கிறதுக்காகவே நற்பவி நற்பவின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நேயர்களுமே ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா நிறைய பாசிட்டிவா தான் வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்கம்மா, ஒரு நாளைக்கு பணம் சம்பாதிச்சு பணத்தை உள்ள வச்சு ஒரு 100 ரூபாயாவது என் பர்ஸ்ல என்னைக்காவது தங்குமா அப்படின்னு நிறைய குடும்பங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் நீங்க எவ்வளவு டிப்ஸ் கொடுத்தாலும் எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. ஆமாங்கம்மா, இதுல வந்து நம்ம வந்து அதாவது பணத்தை ஈர்க்கணும் அப்படி மகாலட்சுமி நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம வந்து நவ கிரகங்கள்ல நம்ம சொல்றது சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த சுக்கிரன் வந்து நம்ம வீட்டுல வந்து ஆட்சி பெற்று இருக்கணும், அந்த இடத்துல மகாலட்சுமி அப்படிங்கிறது எப்பவுமே நம்மளோடய இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க வேண்டிய 3 விஷயங்கள் தலைவாசல், பூஜை அறை, அதாவது சமையல் அறை. இந்த 3 விஷயங்களும் ரொம்ப சுத்தமா இருக்கணும். அந்த இடத்துல எப்பவுமே ஒரு நறுமணங்கள் வீசுற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கணும். வாசல் தலைவாசல் பூஜையை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை 6 to 7 செய்யறதும், பூஜை அறையில நெய் தீபம் ஏற்றி முருகன் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப கவனத்தை வைக்கிறதும், கந்த சஷ்டி கவசம் ஒலிக்க விடுறதும், கிச்சன்ல வந்து சமையல் அறை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கிறதும் நல்ல ஒரு மிக சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இது போல செய்யும் போது நிச்சயமா பண வரவு அப்படிங்கறது அதிகமாகும். 100 ரூபாய் இல்லை, எப்பவுமே உங்களோட பர்ஸ்ல வந்து 2000 ரூபாய் நோட்டுக்கெல்லாம் நிறைய நிறையறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த இறையாற்றல் கொடுக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். ஆமா, நிறைய நேயர்கள் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு முக்கியமான கேள்வி, நிறைய பேருக்கு வந்து குல தெய்வத்தை போய் எப்படி வழிபடுறது, எங்க இருப்பாங்கன்னு தேடுறது, இது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியமா இருக்கு. ரெண்டாவது இந்த பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்றது, இது எப்படி கழிக்கிறது, நாங்க வருஷம் வருஷம் பண்றோம், அப்படி அமாவாசையில பண்றோம், தெரிஞ்சு பண்றோம், தெரியாதது பண்றோம், இப்படி நிறைய கருத்துக்கள் இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு தீ வினையை கொடுக்கும், அதுல இருந்து எப்படி நட்பினை நல்வினையை வந்து நம்ம பயன்படுத்துறது? அதாவது குலதெய்வ வழிபாடு பித்ரு தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு வந்து
அதுல நம்ம ஆள் மனதுல பதிய வைக்க வச்ச விஷயம்தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கு. அதாவது வந்து பித்ருதோஷம் இருக்கு, குலதெய்வ வழிபாட்டுல வந்து குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தொடர்ந்து யோசிக்கிற விஷயம்தான் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு பின்னடைவு கொடுக்கற விஷயமா இருக்கும். அது போல வந்து எந்த தெய்வங்களும் எந்த முன்னோர்களும் நம்ம வந்து நிச்சயமா தண்டிக்க மாட்டாங்க, நம்மளுக்கு வந்து ஒரு கெடுதல் கெடுபலங்களை நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறத நீங்க எல்லாரும் உறுதியா நம்பணும். அது போலவே ஆனா அந்த வழிபாடுகளை நம்ம தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கணும். இறந்த பின் தாய் தகப்பனுக்கு திதி கொடுக்கறத விட்டுட்டு தாய் தகப்பன் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க இரு வாழும் காலத்துல அவங்களுக்கு உண்டான சேவைகளையும் அவங்களுக்கு உண்டான வசதிகளையும் செய்து கொடுங்க. இதுதான் வந்து உங்க வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி தோஷங்கள் எதுவும் இருந்தாலுமே கூட அதை வந்து ஒரு பரிகாரம் பண்ணி கழிக்கிறத விட்டுட்டு இது போல நல்ல விஷயத்த பண்ணும்போது நிச்சயமா நல்ல மாற்றம் எதிர்காலத்துல மிக சிறப்பு எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பா இருக்கும். அது போலவே குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமா நம்மளோட வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்குற ஒரு விஷயம். அப்ப வந்து அந்த அந்த இடத்துல வந்து குலதெய்வம் தெரியாம குலதெய்வம் வழிபடாம விட்டுட்டா நமக்கு வந்து கஷ்டம் வந்துட்டு இருக்கு அதனாலதான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறத விட்டுட்டு என்ன முன்னாடி சொன்ன மாதிரிதான் எந்த தெய்வமும் நிச்சயமா நம்மள தண்டிக்காது. அப்ப நம்ம நம்ம வாழும் காலத்துல நம்ம நல்ல விஷயங்கள்ல செய்ய ஆரம்பிக்கணும். தானங்கள் நிறைய கொடுக்க ஆரம்பிக்கணும். நான் தானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டே இத்தனை பேருக்கு கொடுத்துட்டேன் அத்தனை பேருக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கொடுத்ததை நினைச்சிட்டு திரும்ப அதுக்கு ரெட்டிப்பான பலன் வருமா அப்படின்னு சொல்லி எதிர்நோக்கிறத விட்டுட்டு உங்க கடமையை நீங்க கரெக்டா செய்யுங்க. பெற்றவர்களுக்கு நல்ல ஒரு வசதிகளை பண்ணி கொடுங்க, பெற்றவர்களை நல்லா பாத்துக்குங்க, அன்பா இருங்க, ஃபர்ஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் செய்யுங்க. அது போலவே ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க, நிச்சயமா நல்ல மாற்றம் எல்லாருக்குமே வரும். இது போல விஷயங்கள்ல நமக்கு பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிற பயத்தை விட்டுட்டு சந்தோஷமா இது போல நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க, நல்ல மாற்றம் நிச்சயமா எல்லாருக்குமே கிடைக்கும். நன்றி, ரொம்ப சந்தோஷமா. அடுத்து நேர்கள் காத்துட்டு இருக்காங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் வணக்கம் சார், யாரு இங்கிருந்து பேசுறீங்க? பேசுறேன். உங்க பேருமா? தேன்மொழி. தேன்மொழி, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேட்கலாம். அக்கனி மொழியில வந்து சக்தி டேங்க் இருக்கு. வணக்கம் தேன்மொழி, சொல்லுங்கம்மா. நான் வாழ்க வளமுடன் அம்மா, நல்லா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். டிவி பார்க்காம போன்ல பேசுங்க. டிவி பார்க்கலாமா? சொல்லுங்கம்மா. சாமி ரூம் வந்து தண்ணி மூலையில இருந்து இருக்கலாமா? நிச்சயமா இருக்க கூடாதுங்கம்மா. முன்னாடி சொன்னீங்க அக்னி மூலையில செப்டிக் டேங்க் இருக்கு, இதுவும் ரெண்டுமே தவறான விஷயங்கள். வீட்டை வந்து வாஸ்துப்படி மாத்திக்குங்கம்மா. இதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நெய் தீபம் ஏற்றி முருகன் வழிபாடை கொண்டு வாங்க, வாழ்க்கையில நல்ல சேஞ்சஸ் நிச்சயமா வரும். வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷமா. அடுத்து நேரில் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம் சார், யாரு இங்க இருந்து பேசுறீங்க? வெற்றி பாதையில் இருக்கிற வெற்றிவேல் வீரவேல் சொல்லுங்க. இந்த மாதிரி என் பொண்டாட்டிக்கு நான் பிரிஞ்சிருக்கேன் ஒண்ணு சேரணும், அதுக்கு விட இன்னும் தெரியல. நானும் எத்தனை கோயில் கூட போயிட்டு வந்துட்டேன். அது உங்க வாயால சொன்னீங்கன்னா அந்த திரு ஒரு குடும்பத்தை ஒரு வழக்கேற்றி வச்ச பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா நீங்க நிச்சயமா அந்த பாக்கியம் இறைவன் வந்து எனக்கு கொடுப்பாரு. அதுக்கு வந்து நீங்க வந்து கோயில் குளத்துக்கு அலையறத விட்டுட்டு நம்ம எந்த இடத்துல தவறு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. உங்க மனசுல நினைச்சு பாருங்க, இந்த நிலை எதனால வந்துச்சு, எந்த இடத்துல நம்ம தவறு பண்ணிருக்கோங்கிறத நீங்க உணர்ந்து மாறினீங்கன்னா நிச்சயமா உங்க மனைவி உங்களோட வந்து சேருவாங்க. நீங்க அதை விட்டுட்டு நான் செய்யறதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு விடாப்பிடியா பேசிக்கிட்டு நீங்க வந்து அவங்களுக்கு தவறுகளை கண்டுபிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா இது நடக்கும். எந்த கோயில் ஏறினாலும் சாத்தியப்படாது. அதனால வந்து நிச்சயமா இறைவன் அருள் உங்களுக்கு உதவி பண்ணும். வெற்றிவேல் அப்படிங்கிற ஒரு பேருக்கே உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்க்கை இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, மனைவியை வந்து அன்பா வச்சுக்கோங்க. ஏன்னா மனைவி தான் சுக்கிரனோட அம்சம். நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் மனைவியை எப்படி போற்றி பாதுகாக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவாகட்டும், வாழ்க்கையில முன்னேற்றமாவது கொடுக்கறதுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கறது இந்த சுக்கிரன் அப்படிங்கிற அமைப்பு. அப்ப சுக்கிரனோட அம்சமான மனைவியை சிறப்பா வச்சுக்கும் போது எல்லா குடும்பத்திலயுமே மிக சிறப்பான பண வரவு, நிம்மதி எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பா இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வாங்க, நல்ல மாற்றம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில வரும். நன்றி, வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. வெற்றிவேலையா, இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க, மனைவியை பார்க்கணும்னு இவ்வளோ அழகாக துடிக்கிறீங்க. நேராக வீட்டுக்கு இன்னைக்கே ஞாயிற்றுக்கிழமையே கிளம்பி போங்க. எந்த மனைவியும் என் புருஷன் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷம்தான் படுவாங்க. வேலைக்கு போங்க, வேற ஏதாவது கெட்ட பழக்கங்கள்லாம் நிறுத்திக்கோங்க அப்படிங்கிறதே அம்மா சேர்த்து சொல்றாங்க. அடுத்து நேரில் இருக்காங்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
என் பேர் உதயகுமார், நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். உதயகுமார் சார், உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேக்கலாம். சரிங்க. வணக்கம் உதயகுமார், சொல்லுங்க தம்பி. எனக்கு நிலம் வாங்குறதுனால நிலம் வாங்கணும்னு இருக்கேன், ஆனா வாங்க முடியாம தள்ளி போயிட்டே இருக்குங்க. அது முடியுமா முடியாதா? நிச்சயமா முடியும். 2021 ஒரு டேட் பிக்ஸ் பண்ணுங்க. அந்த அந்த நாள் அன்னைக்கு நீங்க நிலம் ரிஜிஸ்டர் பண்ணி உங்க அந்த நிலத்தை உங்களுக்கான பத்திர பதிவு செய்யறதா உங்களோட கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க. நிச்சயமா உங்களுக்கு வீடு, சொந்த வீடு நிச்சயமா அமையும் தம்பி. உங்களோட எண்ணம் தான் உங்களை தடை பண்ணிட்டு இருக்கு. அதனால உங்க வாழ்க்கையில நீங்க வந்து எந்த விஷயத்துல வந்து ஒரு சக்சஸ் ஆகணும்னு நினைச்சாலும் அந்த விஷயம் முன்னாடி நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு கனவு கண்டு காட்சிப்படுத்தும் போது இறையாற்றல் நிச்சயமா உங்களுக்கு அந்த விஷயத்த செய்து கொடுக்கும். பிரபஞ்சம் எப்பவுமே நம்ம கேட்கிற நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு. அதனால நல்ல மனமாற்றம் கொண்டு வாங்க. திருவற்றியூர் வடிவூடையம்மன் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா சொந்த வீடு அமையும் தம்பி 2021. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிமா. அடுத்த நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருப்பத்தூர்ல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேரு? திருமுருகன். முருகன் சார், உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேக்கலாம். அம்மா, நான் ஒரு கொஞ்ச நாளா கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். போன வருஷம் எல்லாம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு பௌர்ணமியானா கிரிவலம் போயிட்டு இருந்தேன். நல்லதுங்க தம்பி, சொல்லுங்க. இப்போ ஒரு 6 சாமி மேல சாமி கும்பிடணும்னாவே பூஜை போடணும்னா பூஜை போட முடியல. கோயிலுக்கு போனோம்னா கோயிலுக்கு போற எண்ணம் வர மாட்டேங்குது. போயிடுவேன் நல்ல விஷயம். அதாவது நீங்க வந்து இந்த போக முடியாம இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்படுறதே இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். என்னன்னா, இப்ப அதாவது சில பேர்லாம் கோயிலுக்கு போக முடியலன்னா விட்டுருவாங்க, அடுத்த ஜம்ப் ஆயிருவாங்க, வேற கோயிலுக்கு போய்க்கலாம், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குற ஒரு ஸ்பெஷலிஸ்டா தான் நம்ம நிறைய இறைவன்ல வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதை மாற்றி மாற்றி போயிருவாங்க. ஆனா நீங்க வந்து இந்த கோவிலுக்கு போக முடியல, ஏன்னா வந்து நம்ம படைத்தவனையே பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு இந்த மனசுல வந்து நீங்க வருத்தப்படுறதே ஒரு நல்ல விஷயமா தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து நீங்க வந்து இதுக்காக நீங்க அடுத்த கட்டம் திரும்ப நீங்க வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஒரு ரேவதி நட்சத்திரத்தை அன்னைக்கு விநாயகர் வழிபாடு உங்க பேர்ல ஒரு அச்சரம் பண்ணிட்டு ஒரு தேங்காய் பழம் கொடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு அச்சரம் பண்ணிட்டு நீங்க திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயமா தொடர்ந்து போவீங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை அன்னைக்கு உங்களால கோவிலுக்கு போக முடியலன்னா கூட 108 திங்கக்கிழமை காலையில 6 to 6:30 வரைக்கும் விரதம் இருந்து வில்வ இலைகளால வந்து உங்க வீட்டிலேயே ஒரு தீபம் ஏற்றி அந்த இடத்துல ஒரு வில்வத்தை வச்சு பூஜை பண்ணுங்க. நிச்சயமா தொடர்ந்து இனி வந்து பௌர்ணமியான கிரிவலம் போறக்கூடிய அமைப்பை இந்த சக்தி உங்களுக்கு கொடுக்கும். நல்ல மாற்றம் வரும் தம்பி. நன்றி, வாழ்க வளமுடன். அம்மா கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு முன்னாடி நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா, யார் எங்கன்னு பேசுறீங்க? ராஜேஸ்வரிமா, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேட்கலாம். அம்மா கிட்ட பேசுறேன். ஹலோ ஹலோ, நீங்க சொல்லுங்கம்மா. அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. வணக்கம்மா, உங்க நிகழ்ச்சி பார்த்து ரொம்ப சிறப்பா தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் இது மாதிரி சொல்றது சொல்லும் பொழுது மிக மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. இந்த எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் இந்த பிரபஞ்சத்துக்கு. சொல்லுங்கம்மா. நான் ஒரு இடத்துல வீடு கட்டி போகணும், என்னோட சொந்த முயற்சியால நானே கட்டணும் ஆசைப்படுறேன். அதுக்கு உங்க வாழ்க்கைகள் வேணும். நிச்சயமா, அதாவது நீங்க சொந்த முயற்சியில சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கறதுல ஒரு தீவிரமா இருக்கிறதா சொல்றீங்க. நிச்சயமா உங்களோட எண்ணம் ஏடையுமா, அந்த கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க. அந்த சொந்த வீட்டுல நீங்க இருக்கிற மாதிரி கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க. பழனி முருகன் வழிபாடு இந்த அமைப்பை கொடுக்கற விஷயமா இருக்கும். தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கம்மா. இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டி கோலத்தை போய் பாருங்க. ஆண்டி கோலம் தான் நம்மள அரசனாக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அது அந்த வழிபாடு பண்ணும்போது நிச்சயமா நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்மா. அடுத்த நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? முருகன்களா வராங்க, மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. அம்மா கிட்ட உங்களோட சந்தேகத்தை கேக்கலாம்.
போன வருஷம் பிப்ரவரி மாசம் வந்து ஒரு வீடு கடக்க வீடு பூஜை போட்டு போட்ட மேடம். ஆனா வந்து இதுவரை அது நடக்கல. அது அது ஒண்ணு. அதுவும் இல்லாம எல்லாரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த குலதெய்வ வழிபாடு வந்து பண்றதுக்கு வந்து எந்த குலதெய்வம் எங்க பெரியவங்களுக்கும் தெரியல. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் ஆவடி மேடம். சொந்த ஊரு? சொந்த ஊரே வந்து ரெடில்ஸ் மேடம். அப்ப வந்து இந்த பகுதிகளை பாத்தீங்கன்னா பச்சை வாழியம்மன் தான் வந்து பெரும்பாலும் குலதெய்வமா இருக்கு. அதனால வந்து பச்சை வாழியம்மன் கோவில வந்து போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதையே குலதெய்வமா எடுத்துக்கங்க. நிச்சயமா உங்க எதிர்காலம் மிக சிறப்பா இருக்கும். குலதெய்வ வழிபாடு நிச்சயமா செய்யணும், தொடர்ந்து பண்ணுங்க. அது போலவே வீடு கட்ட முடியலன்னு சொல்றீங்க. வீட்டோட வடமேற்கு பகுதி பாதிப்புள்ள பகுதியா இருக்கு. நீங்க இப்ப கட்டிட்டு இருக்க வீடு அந்த பகுதியில ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து சரி பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த வீட்டை கட்டி முடிக்க முடியும். அதற்குண்டான வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுங்க. மாலை 7-8 பண்ணுங்க. நிச்சயமா வீட்டை கட்டி முடிப்பீங்க தம்பி. சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஆமா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாளும் கூட. எல்லாமே பாசிட்டிவான கேள்விகள். முருகன், மகாலட்சுமி நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே சந்தோஷத்தோட உங்ககிட்டயும் கேள்வி கேட்கிறேன். வாழ்க்கையில வந்து ஜொலிக்கணும், ஜெயிக்கணும், எப்பவுமே ஒரு கலையோடு இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு முதல் முதலா வந்து என்னோட உட்காரும்போது நீங்க சொன்னீங்க, பூ வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் புடவை கட்டிட்டு வான்னு சொன்னீங்க. அன்றையிலிருந்து ஏன்னா முடி விரிச்சு போட்டிருந்த நானும் ஒரு ஒரு பொண்ணு மாதிரி ஆயிட்டேன். நிகழ்ச்சியில நீங்க எல்லாத்துக்கும் சொல்றது அதுதான், ஆண்கள் வந்து ஒழுக்கம் தவறாம பெண்கள் வந்து ஆன்மீக ரீதியா ஒரு பெண்மையோடு இருந்தீங்கனாலே வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. இப்ப சொல்லுங்கம்மா, வாழ்க்கையில ஜொலிக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரி ஸ்டெப்புகளா நம்ம எடுக்கலாம்? நிச்சயமா, அதாவது நம்ம வாழ்க்கையில ஜொலிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு நிச்சயமா ஒரு குரு அப்படிங்கிற ஒரு அவசியம். மாதா, பிதா, குரு, தெய்வம். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து மாதா பிதாங்கிறது அவங்கவுங்களோட பெற்றவர்களை வந்து போற்றி பாதுகாக்கணும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பிதா அப்படி மாதா பிதா சொல்லிட்டோம். குரு அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் இன்னைக்கு வந்து மிக வந்து ஒரு எல்லாரையும் வளர்ச்சியில கொண்டு போற ஒரு விஷயமா நான் பாக்குறது சாய்பாபா வழிபாடு. ஷீரடி சாய்பாபா வழிபாடு ஒவ்வொருவருமே வீட்டுல பண்ணும் பொழுது நிச்சயமா எல்லாருக்குமே நல்ல எதிர்காலம் சிறப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பா இருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் சாய்பாபா வழிபாடு அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கறதா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, சித்தர்களுக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. சித்தர் வழிபாடுகள் நிறைய நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதை நான் ஆணித்தரமா சொல்றேன். செவ்வாய்க்கிழமையான சாய்பாபா வழிபாடு, ஒரு சாய்பாபா படமோ ஒரு சாய்பாபா விக்கிரகமோ வீட்டுல வச்சு அதுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி உங்க வாழ்க்கையில என்ன விஷயம் நடக்கணுமோ அது நடந்து முடிந்ததாக கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க. நிச்சயமா குரு ஒருளால் மிக சிறப்பான வாழ்க்கை எல்லாருக்குமே அமையறதுக்கு பாபாயை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. மிக நன்றிமா. நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் தமிழ்நாட்டுல இருந்து பேசுற மதுரை மேடம். தமிழ்நாட்டுல இருந்தமா பேசலாம். மதுரையில இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ராஜகௌரி மேடம். ராஜகௌரி அம்மா, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேக்கலாம். என்ன மேடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அம்மா கிட்ட கேளுங்கம்மா. தம்பி வந்து வயசு 38 வயசு, சின்ன கல்யாணம் ஆகல மேடம் அவனுக்கு. சரி, அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். கௌரி, உங்களோட மகன்களா? அவருடைய தம்பிமா. தம்பி மேடம். உங்களோட தம்பி, சரி. அதாவது தம்பியோட பேர் என்னங்க கௌரி? பாலநாகராஜ். பாலநாகராஜ், சரி. அதாவது பாலமுருகன் வழிபாடு, திருவாவினன் குடி பாலமுருகன் வழிபாடு பண்ணுங்க. திரு பழனியில அடிவாரத்துல இருக்கிற பாலமுருகனை வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா திருமணத்தை வந்து அங்கேயே நடத்துறதா ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்கம்மா. நல்ல திருமணம் சிறப்பான முறையில அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இறையாற்றல் கொடுக்குங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். இன்னொரு நேயர் இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? முருகன் வழிபாடு, வேலை வேண்டுமென்றால் வேலை பிடித்தவன் காலை பிடிப்பதே வேலை கிடைப்பதற்கான வழி அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்கள் சொன்ன வாக்கு. அதனால முருகன் வழிபாடு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை 8-9 பண்ணுங்க. கொடிமரம் உள்ள முருகன் கோவிலா பார்த்து போங்க. நல்ல மாற்றம், நல்ல வேலைக்கு அதாவது நல்ல அதிக
அடுத்த ப்ரமோஷன் அப்படிங்கறத குடுக்கறது இந்த முருகன் வழிபாடா இருக்குமா. தொடர்ந்து பண்ணுங்க, சிறப்படைய வாழ்த்துக்கள். நர்பவி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் டிவைன் டுகெதர் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லுங்க, நல்ல சேஞ்சஸ் வருங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. அம்மா வந்து சேலத்துலதான் இருக்காங்க, நீங்க அவங்கள போய் உங்க அம்மாவையும் கூட்டிட்டு போய் நீங்க ஒரு தடவை விசிட் பண்ணலாம். அம்மா சொல்லுங்கம்மா, சென்னை காஞ்சிபுரம் தவிர நீங்க எல்லா இடங்களுக்கும் போயிட்டு இருக்கீங்களா? எந்தெந்த மாதிரி வந்து நேயர்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க? நிச்சயமா எல்லா, அதாவது எல்லா இடங்களுக்குமே வந்து நேரடியா போய் வாஸ்து பாக்குறது இப்ப வழக்கமா வச்சிருக்கேங்கம்மா. நிச்சயமா இந்த போன் கால்ஸ் போன்ல வந்து பாக்குறத தவிர்க்கணும் அப்படிங்கறது என்னோட தாழ்மையான கருத்து. ஏன்னா போன்ல பேசும்போது நம்மளால சரியா அவங்களோட திசைகளும் அவங்க சொல்றது இல்ல, அதனால சில குழப்பங்கள் வர்றதுனால அதை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டேங்கம்மா. நேரடி விசிட் தான், டைரக்ட் விசிட் தான் ஒவ்வொரு இடத்துக்குமே போயிட்டு இருக்கேங்கம்மா. நன்றி, ரொம்ப நன்றிம்மா. இன்றைக்கி வந்து நேயர்கள் எல்லாருமே கடவுள் பேரோடு வந்தாங்க, என்னன்னு தெரில. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நீங்களும் ஸ்கைப் வழியாக வந்து எப்போதுமே நிறைய பாசிட்டிவ் வந்து இங்கே அப்படியே தூவி விட்டு போயிடுறீங்க. ஸோ உலகம், நம்ம தமிழகம் இன்னும் நல்லா செழிக்கணும்னு சொல்லி உங்கள் சார்பாக நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. எப்பவுமே நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல உலக மக்கள் அனைவரும் மிக சிறப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சத்துக்கு நர்பவி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி வணங்கிட்டு தான் இருக்கிறேங்கம்மா. நன்றி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் செவ்வாய் என்று உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் ரேகா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் சார்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா, மகிழ்ச்சி.